இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக் விஷயங்கள் அப்லோட் பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் Ikman.com ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வந்து சீப்பான ப்ரைஸில் வாங்கலாம். அதே போல் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து அந்த வெப்சைட் மூலம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து எப்படி ஒரு பொருளை வாங்குறது, அந்த இதுலேருந்து எப்படி ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து எங்களோட சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முதல் இதுவரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இது ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் இதுலேயும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வெப்சைட்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு Ikman.lk அடித்தாலும் சரி, இல்லை Ikman அடித்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் பட்டன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் ஓப்பன் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது. நான் வந்து ஓடி சைன் இன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து சைன் இன் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக வாரிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர்லாம் கேட்கும், நீங்கள் அதை கொடுத்து சைன் இன் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் பண்ண ஃபோனாக இருக்கட்டும், ஜூஸ் புது நியூ ஃபோனாக இருக்கட்டும், இல்லை புது புது சாமான்கள், ஜிம் ஐட்டம், ஃபோன், பைக்ஸ், பெட் டாக், பிசி அப்படி நிறைய சாமான் வந்து ஜூஸ் பண்ணது, நியூ பிராண்ட் எல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஜெஃப்னாண்டா ஜெஃப்னா கிளிக் பண்ணிட்டு ஜெஃப்னாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெஃப்னாவில் இருக்கிற இடங்கள்லாம் காட்டும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து கொழும்பு, கேண்டி எல்லா இடமும் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து ஓல் ஆஃப் ஸ்ரீலங்காண்டா இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் படி உங்களுக்கு காட்டும் என்னென்ன பொருட்கள் வந்து இதில் வந்து சேல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரொலியெல்லாம் போட்டிருக்காங்க 70,000 சேல்ஸில், இப்போ கார் போட்டிருக்காங்க, ரூம் எல்லாம் என்னென்ன பெர் நைட்டுக்கு இப்போ 1,500 படி ரூம் எல்லாம் கிடைக்குது அப்படி போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்துக்கொள்ளக்கூட இருக்கும். இப்போ நாங்கள் ஜெஃப்னாவுடைய ஜெஃப்னா கிளிக் பண்ணுறோம். இல்லை சர்ச் பாலில் வந்து ஜெஃப்னான் அடிச்சுட்டு சர்ச் கொடுக்குறோம். இப்போ ஜெஃப்னாவில் இருக்க இதெல்லாம் காட்டுறாங்க, டோட்டல் லேண்ட் வந்து பர்ச்சேஸ் இருக்கா, அதோட ப்ரைஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸ்டர்னலாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், ப்ராப்பர்ட்டி, ஜாப்ஸ் கூட தேடிக்கொள்ளலாம். இந்த இதில் வந்து மற்ற வந்து வெளிநாட்டு வேலைகள், ஹோம் கார்டிங், ஃபேஷன், பியூட்டி, ஹாபீஸ், பிஸ்னஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்குது. அனிமல்ஸ் இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் தேவையோ அந்த கேட்டகரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்டகரியில் இருக்கிற விளம்பரங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனோட பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் இருக்குது. எக்ஸ்மியோ, ரெட்மி நோட் 9 இருக்குது. அது 128 GB ஜூஸ்ட் ஃபோன், அதாவது பாவிச்ச ஃபோன் வந்து 46,000 கொடுக்குறாங்களாம். இப்போ நார்மலாக வந்து கிளிக் பண்ணமாண்டா அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் போட்டிருக்கும், மற்ற வந்து அவங்க டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ ஜூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி வரண்டி அதெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்க்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சாட்டின் ஆப்ஷன் இருக்கும். அங்கே நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கோலை கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணி காட்சிக்கொள்ளலாம். இல்லாட்டி சட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக இந்த Ikman.lk வந்து சட் அவங்களோட லைவ் செக் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட பொருட்களை பற்றி என்னென்ன தேவையோ அதில் பற்றி. ஓகே, இப்போ வந்து ஒரு பொருளை வந்து இதன் மூலம் எப்படி சேல்ஸ் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவ்னால் இது மூலம் வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு அட்டவுண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க நடுவில் இருக்க இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒரு பொருள் நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து செல் அண்ட் ஐட்டம், ப்ராப்பர்ட்டி ஒரு சர்வீஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோம்னா எந்த கேட்டகரியில் அந்த பொருள் வந்து அமையும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எங்களோட கேட்டகரி வந்து எலக்ட்ரானிக் கேட்டகரியில் வரும். ஸோ எலக்ட்ரானிக்கை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். எலக்ட்ரானிக் கேட்டகரியில் எந்த இதில் வந்து உங்களோட பொருள் வந்து வரும் அப்படின்ட்டு எந்த பொருள் வந்து கம்ப்யூட்டர் அசோசியேஷன் இருக்குது அதில் வரும். ஓகே, அப்போ ஸோ வந்து அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. நாங்கள் ஜெஃப்னா, ஸோ ஜெஃப்னாண்டே போட்டு ஜூஸ் டிஸ் லொக்கேஷனை கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணலாம் இந்த சேல்ஸுக்கு. ஓகே, அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா எந்தவித ஓட்டோமாக்கும் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது முதலாவது ஃபோட்டோவில் எந்தவித ஓட்டோமாக்கும் இருக்கக்கூடாது, மற்றதில் வந்து பிரச்சனையில் இருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் நியூவாண்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து நியூ ஒரு புது பிராண்ட் தான் கொடுக்க போகிறேன், நியூ பிராண்ட் தான். ஸோ நியூ வாண்டே கொடுக்குறேன். மேலே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து நான் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். கொடுத்தோம்னா அங்கே வந்து டேக் அ ஃபோட்டோ இல்லை ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். நீங்கள் படம் எடுக்க போகிறீங்களா இல்லை கேலரியிலேருந்து எடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு எந்த ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் இருக்குது நான் கேலரியை கொடுத்துட்டு நான் வந்து ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வேண்டிய 64 GB பென்ட்ரைவர் அதில் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு.
கீழே வந்து ஐட்டமில் டைப் கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ண முடியாது. அது வந்து எந்த டைப்புக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. எந்த வந்து ஹார்ட் டிரைவ் மெமரி அண்ட் அந்த டைப்புக்கு வரும். ஸோ அதை கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா டைட்டில் கேட்டிருக்காங்க. அந்த டைட்டில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் உங்களோட பொருளுண்ட டைட்டில் கொடுக்கணும். உங்களோட நேம் என்ன என்ன மாதிரி தேடினா உங்களோட பொருள் வந்து கிடைக்கணுமோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ண வேண்டிய இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து பென் ட்ரைவ் 64 GB கிங்ஸ்டன்ஸ் வைலண்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒன்று டைப் பண்ணியிருந்தேன், அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிங்ஸ்டன் பென் ட்ரைவ் சுவைல் 3.0 நீ பாக்கி பெஸ்ட் குவாலிட்டி எல்லாம் போட்டு கீழே எவ்வாறு ஓடோ சேவ் வந்து தமிழில் அடிச்சிட்டு பேர் முகவரி நம்பர் எல்லாம் போட்டு நான் கொடுத்துருக்கேன். என்ன வந்து நான் வந்து இந்த கால் ஆப்ஷனை வந்து இதில் வந்து கேன்சல் பண்ணி வைக்க போகிறேன். ஒன்லி வந்து என்னோடய மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி தான் வந்து நான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நான் எனக்கு ஓட பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இதிலேயே மெசேஜ் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். நேம் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஈஸியாக வேலை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் என்றக்காண்டி இவ்வளோ இதுவும் கேட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதுவீங்கன்னா அது வந்து நிறைய பேரை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண வைக்கும் பயஸை வந்து. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த உங்களோட பொருளை பற்றிய விஷயங்களை வந்து விளக்கமாக நீங்கள் இதில் நிறைய எழுதலாம். கீழே வந்து ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2000 ரூபா கொடுக்குறேன். ஏன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து 2000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நிகட்டபிள்னு இருக்குது. அதை டிக் பண்ண மாட்டால் எங்களோட அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறுபடும் அப்படின்னு வரும். அந்த இந்த ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸ்டான். ஸோ வந்து நான் அந்த டிக்கை வந்து எடுத்துக்கொள்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கான்டக்ட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இந்த கான்டக்ட் டீட்டெயில்ஸில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணி கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று வரும். அந்த கோட் நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபைட் ஆயிடும். அப்படி வெரிஃபைட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட போஸ்ட் ஆன அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து அவங்களால் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பொருளை வேணுமென்ற பட்சத்தில் வந்து அவங்களால் வந்து கோல் பண்ணி உங்களோட வந்து செட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காண்டி ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கல இல்லை உங்கள் ஃபோன் கட்டாயம் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தே ஆகணும் ஒரு ஃபோன் நம்பர் வந்து. பட் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கோல் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு மெசேஜ் பண்ண மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க கீழே பார்த்தீங்கன்னா ஹைட் மை ஃபோன் நம்பர்ன்னு இருக்குது. அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஹைட் ஆயிடும். அதனால் வந்து உங்களுக்கு மெசேஜ் மட்டும்தான் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ எல்லாம் கொடுத்து முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் இந்த போஸ்ட் அட்டன்றதுக்கு வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணணும் வந்து இந்த ஒரு வியூ வந்து மேலே காட்டுறாங்க எப்படி இருக்கும் வியூ அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பண்டில் ஏர்ஜெண்ட்டாக விற்க போகிறீங்களா, ஏர்ஜெண்ட்டாக விற்கணுன்னா நீங்கள் வந்து இக்மனுக்கு 250 ரூபா பே பண்ணணும். அப்படி பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து ப்ரொமோட் ஆகும். அதாவது 3 நாளைக்கு வந்து முதலாவது பேஜில் வந்து உங்களோட ப்ரொமோட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து 250 ரூபா கொடுக்கணும். டெய்லி பம்பப் அதாவது ஒரு 10 டைம் வந்து டெய்லி வந்து 300 வந்து போகிறக்காண்டி உங்களுக்கு 1050 ரூபா கேட்டுருக்காங்க. 10 நாளைக்கு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து காட்டிக்கொண்டு நிற்கும். டாப் பேட்டன் அந்த பேட்ச் வேணும் அப்படி டாப் பேட்டன் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் டாப் அட்டன் அந்த பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். 5 டைம் வந்து மோ வியூ கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 550 ரூபா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டி இருக்கும் பே டேக்கு. அதே மாதிரி ஏர்ஜென்ட் இருக்குது, ஸ்பெஷல் லைட்னு அப்படி இன்னொரு இதுவும் இருக்குது. உங்களுக்கு இது தேவை அப்படின்னு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டு போகும். பேமெண்ட் பண்ணலாம். எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷனும் தேவையில்லை. ஸோ அந்த டிக்கை எடுத்து போட்டு நான் வந்து இந்த இதிலேருந்து மேலே குரோசன் இருக்குது அதை கொடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இந்த இது வந்து ரிவ்யூவுக்கு போடுவேன். நான் போட்ட ஆட் வந்து ரிவ்யூவில் நிற்கும். இந்த ஆள் அடையாளத்தை கிளிக் பண்ணி மை ஆட்ஸ்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஆட் பெண்டிங் ரிவ்யூன்னு இருக்குது. இந்த பெண்டிங்கில் இருக்குது இது வந்து பெண்டிங். அங்கே வந்து ஒரு நாளில் வந்து 24 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்துட்டு அப்ரூவ் கொடுப்பாங்க. அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா இது வந்து நார்மலாகவே ஷோ ஆகலிக்கிட்டுரும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து பைக்கர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ வந்து அப்ரூவெல்லாம் கொடுத்துட்டாங்க. 8 நாளைக்கு முதல் போட்டிருக்கேன். இது எனக்கு இப்போ ஷோ ஆகிக்கொண்டு இருக்குது. ஓகே, இப்படி வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் போட்டபடியாக அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க ஒரு ஓட்டமாக கொடுத்துருக்காங்க. என்ன நேம் எல்லாம் இருக்கும். இதில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த ஷோ மூவ் கொடுத்தோம்னா உங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்ன மாதிரி ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது. தமிழ் மொழியில் தமிழ் நேம் போட்டிருப்பேன். எப்படி வந்து ஓட பண்ணுறேன்லாம் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு இப்போ விளங்கிருக்கும் நினைக்கிறேன். எப்படி இந்த இக்மேனில் வந்து ஒரு பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்குறதாக இருக்கட்டும், எப்படி நாங்கள் வந்து இதை நாங்கள் பாவிச்சுக்கொள்கிறது அப்படின்ட்டு. இது வந்து ஐஓஎஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் மற்றும் கம்ப்யூட்டர் டிஸ்க்டாப் எல்லாத்திலையும் வந்து பாவிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் சேரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்றக்க எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.